ஃபில்டருங்க ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி பஞ்சு மாஸ்க்லாம் ஆச்சு உள்ள ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இன்னொரு பட்டாசு ஃபேக்டரியில தான் இருக்கும். அதேமாரி சிவகாசி பஸ் ஸ்டாண்டு கிட்டேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இங்கே வந்து நம்ம சங்கு சக்கரம், புஸ்வானம் இதெல்லாமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறாங்கன்றது முத கொண்டும் போயிட்டு காட்டுவார். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். வணக்கம். இங்க என்ன பார்க்க போறோம்? இந்த பிராண்டு வந்து ஆருத்ரா பிராண்டு, ஆருத்ரா யூனிட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு சக்கரம், குவாலிட்டியான கம்பெனி, பிராண்டட் ஐட்டம் ஆருத்ராங்கிற பிராண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ், ஃப்ளவர் பாட்லேயே 10 வெரைட்டி கொடுக்குறாங்க. சக்கரம் பாத்தீங்கன்னா தரச்சக்கரத்துல வந்து 10 வெரைட்டி இங்க கொடுக்குறாங்க. பாட்னா 10 வெரைட்டி, சக்கரம்னா 10 வெரைட்டி. ஆனா எல்லாரும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் யூவி பாக்ஸ், நியூ மெத்தட். யூவி பாக்ஸ்னா இப்ப 2 வருஷமா வந்திருக்க பெட்டியில அந்த லுக் தனியா தெரியும். ஃப்ளவர் பாட்லயும் யூவி பாக்ஸ், சக்கரத்துல பாத்தீங்கன்னா விண்டோ பேக்கிங், விண்டோ பேக்கிங் பிளாஸ்டிக் சக்கரம். அது எல்லாமே நல்லா தரமா அந்த யூனிட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த யூனிட்டோட பேர் வந்து ஆருத்ரா சக்கரம். ஆருத்ரா, ஆமா, ஆருத்ரா ஃப்ளவர் பாட்டு, ஆருத்ரா சக்கரம். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. சக்கரத்துலயும் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும், அதுல 10 வெரைட்டி, இதுல 10 வெரைட்டி. இது வந்து மத்த கம்பெனில வந்து பாக்கும்போது இவ்வளவு வெரைட்டி வந்து சக்கரத்திலயும் சட்டிலையும் வந்து எந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. எல்லா வெரைட்டியுமே சூப்பரா இருக்கும். சரி, ஓகே. இப்ப அதை எப்படி பண்றாங்கன்னு போய் பாத்துருவோமா? ஆ, வாங்க உள்ள போய் பாப்போம். ஓகே, வாங்க. இது என்ன அது? ஓ, திரி வைக்கிறது. அப்ப அந்த மருந்து அடிச்சு இந்த மண் வச்சு திரி வைக்கிறதுங்க அடுத்த ஸ்டெப். திரி நீங்களே பண்றதா இல்ல வேற வாங்குறதானே? இப்ப இந்த ஒரு புஸ்வானம் ரெடி ஆகி வெளியே வர எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு வாரம். ஓகே, ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஒரு நாள் காயணும். ஒவ்வொரு நாள் காயணும். இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி அந்த மாதிரி ஃபினிஷ் ஆகி காய வைக்கிறது. எல்லாமே ஒரு ஒரு நாள் தான் காய வைக்கிறது. ஓ, சூப்பர். இங்க இருக்க வெயிலுக்கு அது போதும். அப்படியே நீங்க உங்க திருமுகத்தை வெளியில வந்து காமிக்கிறீங்களா? இது என்ன, பஞ்சு எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா, ஃபில்டருக்கு ஃபில்டர் பண்றதுக்காண்டி பஞ்சு மாஸ்க் எல்லாம் உள்ள வச்சிருக்கோம். ஓகே, கண்ணு உள்ள போச்சுன்னா சோப்பு தண்ணி மாதிரி இருக்கு. அது சோப்பு தண்ணி, பசையா? ஓ, அது இந்த மருந்துல இருந்தா பிரச்சனை இல்லை, காய வச்சா சரியாயிடும். இதான் அந்த பச.
காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி போட்டுருவீங்க. ஆமாம், இதுதான் காய வைக்கிறது. இதுக்கப்புறம் திருப்பியும் வெயிலில் காய போயிடும். என்ன பெரிய சைஸா? காட்டுங்க ஒன்று. சூப்பர் டீலக்ஸ். சூப்பர் டீலக்ஸ் ஓகேண்ணே. இப்போ வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க. 20 வெரைட்டி சொன்னீங்க. ஆமா, அதில் இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃப்ளோர் பாட்டில் உங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். ஃப்ளோர் பாட்டில் வந்து இந்த யூவி பிரிண்ட் வந்து பார்க்க வந்து லுக்காக இருக்கும். ஓகே ஓகே. நம்ம ஷோகேஸில் அடிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங், லைட்டுக்கு சைனிங் லுக்கு வந்து அதிகமாக கூட்டிக்கும். ஒரு ப்ரீமியம் பேக்கிங்கில் வருது. ஆமாம், ப்ரீமியம் பேக்கிங். இது எல்லாமே ஆரூத்ராது. ஆமாம், மற்ற பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு காஸ்ட் ஆகும் இந்த கம்பெனிக்கு. இருந்தாலும் நம்மளுக்காண்டி அவங்க கம்பெனி வந்து லுக்குக்காண்டி நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சரக்கு குவாலிட்டியும் அவ்வளோ தூரம் சொல்கிற மாதிரி இருக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் வரிசையாக அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது வந்து ஃப்ளவர் பாட் பெசல். ஓகே, ஃப்ளவர் பாட் பெசல்லே உங்களுக்கு வந்து இத்தனை வெரைட்டியில் கலரில் கொடுத்துறோம். இது வந்து ஃப்ளவர் பாட் பெசல். ஓகே, இது இதில் வந்து இத்தனை கலர் இருக்கு. ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 கலர் இருக்கு. அதுக்கடுத்து அசோகா, இதில் வந்து 5 கலர் இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து கலர் கோட்டி. கலர் கோட்டியில் 3 கலர் இருக்கு யூவி. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி டீலக்ஸ். இது டீலக்ஸ். ஆமா, கலர் கோட்டி டீலக்ஸ். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் மெகா. இது ஃப்ளவர் பாட்டு தான். ஓகே, அதுக்கடுத்து டீலக்ஸ் கோட்டி மெகா. இதுதான் இருக்கிறதுலே வந்து பிக் சைஸ், பெரிய சைஸ். ஆமா, இதான் வந்து ஃப்ளவர் பாட்டில் உள்ள நான் சொன்ன அந்த 10 ஐட்டங்கள். ஓகே, அப்போ இதெல்லாம் இது வந்து அடுத்து சக்கரம், தரச்சக்கரம். சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா இதுலையும் 10 வெரைட்டிஸ் இருக்கு. இது இருக்கிறதுலே சின்ன சைஸ், பிக்கு, பெசலு, டீலக்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோவில், 5 பீஸ் டிஸ்கோவில், 10 பீஸ் டிஸ்கோவில். டிஸ்கோவில் இந்த 2 சைடு சுத்தும் ஃபேன்சி வீல். ஆமா, 2 சைடு சுத்தும்ல அந்த. அதுக்கடுத்து வயர் சக்கரம். ஓகே, கையில சுத்துறது ஜாக்வார் சக்கரம். இது எல்லாமே பிளாஸ்டிக் ஸ்பின்னர். பிளாஸ்டிக் ஸ்பின்னர், பிளாஸ்டிக் இதுல வரும். ஆமா, பிளாஸ்டிக் குப்பியில வந்துரும். ஓகே ஓகே ஓகே. டபுள் சைடு இருக்கும், எப்படினாலும் பொருத்திக்கலாம். ஓ, 2 சைடுல எது சைடு? ஆமா, எந்த சைடுனாலும் பொருத்திக்கலாம். இது பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா சக்கரம் பெசலு, சக்கரம் டீலக்ஸ், பச்சை கலர் கிரீன் ஸ்பின்னர், ஸ்பின்னர் சக்கர். இதுல ஸ்பின்னர் ஸ்பெஷல். இருக்கையில இதான் பிக் சைஸ், ஸ்பின்னர் மெகா டீலக்ஸ். ஆனா இதுல வர குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா அந்த கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க, ஆருத்ரா பிராண்ட். மத்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்கரம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். இங்க வந்து 100% அவ்வளவு தூரம் குவாலிட்டியா கொடுக்குறாங்க. எந்த சக்கரமே வந்து ஃபெயிலியர் ஆகாது. அவ்வளவு தூரம் அந்த கம்பெனி வந்து ஆருத்ரா பிராண்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே கைஸ், மேனுஃபேக்சரிங் எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் இது எவ்வளோ இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பயங்கர டிஃபிகல்ட் தான் அந்த சக்கரம் பண்ணுறதுன்றது. அவங்க உள்ள உட்காந்து வெளியே நின்று பார்க்கும்போதே அந்த ரூம்லேருந்து அப்படியே போக மாதிரி போகுது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் தான் அப்படியே பறந்து போகுது. ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க வேலை பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் இது பெரிய ரிஸ்கில் முடிஞ்சிடும்ன்றதுனால தான் அவங்க உள்ளேயும் அளவே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் பாட்டு அடிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்க அது அந்த அளவுக்கு இல்லை. பட் சக்கரம் வந்து ரொம்ப அந்த கெமிக்கல் ரொம்ப மைல்டாக இருக்கும்ன்ற. ஸோ ஈஸியாக லைட் ஆகிடும் அப்படின்றாங்க. நிறைய ஃபேக்டரிஸ் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ கிராக்கர்ஸ் அவுட்டு இதெல்லாமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். கிட்டத்தட்ட 2-3 வீடியோஸ் இருக்குது இது ரிலேட்டடாக. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ போய் செக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றின ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்.